ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. ஆண்டனி மார்க் ஆண்டனி படத்தோட வந்தா நின்னா சுட்டா ரிப்பீட் டைப்பு கதை என்னன்னா, நம்ம செல்வராகவன் ஒரு சயின்டிஸ்ட், அவர் ஒரு டைம் டிராவலிங் போனை கண்டுபிடிச்சிட்டு மேலே போயிடுறாரு. அவர் மேலே போகும்போது நம்ம விஷாலும் கூட போயிடுறாரு. அங்கே கட்டு பண்ணி ஃபியூச்சருக்கு வந்தா நம்ம எஸ்ஜே சூர்யா ஒரு காட்ஃபாதர், அவரோட பையன் இன்னொரு எஸ்ஜே சூர்யா ஒரு யூஸும் இல்லாத பையன், நம்ம மேலே போன விஷாலோட பையனான இன்னொரு விஷால் ஒரு மெக்கானிக், அவருக்கு மேலே போன அப்பா விஷாலை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த டைம் ட்ராவலிங் ஃபோன் பையன் விஷால் கையில் கிடச்சி அதன் மூலமாக அவருக்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வந்து அந்த உண்மைகளுக்கு பின்னால் இருக்க சம்பவங்களை அவர் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அந்த மாற்றங்கள் யாரை டான் ஆக்குச்சு, யாரை மெக்கானிக் ஆக்குச்சு, யாரை மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க வச்சுச்சுன்னு, இது எல்லாத்தையும் ஆபாசமாக இல்லாமல் அட்டகாசமாக தந்திருக்க படம் தான் இந்த ஆதிக். அவர் பேரு பாஸ் ஆயிட்டாரு 100. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் ஆல் ஆடியன்ஸுக்கு படம் எடுக்கிறவரா இல்லை ஆபாச படம் எடுக்கிறவரான்ற கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, இவரோட முதல் 3 படங்களை பார்த்த எல்லாருக்குமே எழுந்திருக்கும். ஏன்னா இவரோட முதல் படமான த்ரிஷா இல்லைனா நயன்தாராவை த்ரிஷா ஃபேன்ஸ் மற்றும் நயன்தாரா ஃபேன்ஸ் லைக் பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம AAA ஃபேன்ஸ் டாப் டு பாட்டம் லைக் பண்ணாங்க. இங்கே AAA என்பது W அடுத்த எழுத்து, Y முந்தன எழுத்தை குறிக்கும். இப்படி நான் உனக்கு பேய் படம், நீ எனக்கு சாமி படம்னு ஒரு படத்தை எடுத்தவர் அடுத்து நம்ம மன்மதன் சிம்பு வச்சு அன்பானவன் அசராதவன் அடங்காதவன்ற டைட்டில் ஒரு படத்தை எடுத்தாரு. இந்த படமும் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே ஏபாசமாக இருந்ததா சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு சொல்கிறேன்னா, நான் என்ன இந்த படத்தை முழுசாக ஃபுல் பிளஜரில் தனியாக உட்காந்து பார்க்கலை, இனிமேலும் பார்க்க போகிறதே இல்லை. ஆனால் அந்த படத்தை அங்கேயும் இங்கேயுமா பார்த்து ஆதிக் மேலே நாம் எல்லாரும் கோவப்படுற சமயத்தில் ஒரு உண்மை வெளியே வந்தது. அந்த உண்மை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் அதை ஓரமாக வச்சுட்டு ஆதிக் மேலே இருந்த கோபம் பரிதாபமாக மாறி நாம் எல்லாரும் சாஃப்ட் கார்னரோடு இருக்கிற சமயத்தில் அவர் பகீரான்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தை பற்றி நான் என்ன சொன்னேன்னு அந்த பட ரிவ்யூவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃப்ளாஷ்பேக் வீடியோ இல்லை. அப்போ நான் எதுக்கு இவ்வளோ நேரமாக இதெல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னா, அதனோட முதல் 3 படத்தையும் முகம் சுழிக்கிற மாதிரி டைரக்ட் பண்ண நம்ம ஆதிக்கு இந்த மார்க் ஆண்டனி படத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் முகம் மலர வச்சிருக்காரு, மன மகிழ்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்போ இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டே இல்லையான்னு கேட்டால், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, நம்ம YG மகேந்திரனோட சேர்த்து 3 ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். பட் படத்தில் இருக்க டைம் ரிலேட்டட் கான்செப்ட் அது எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம எல்லாரையும் கிளாப் பண்ண வைக்குதுன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே பெர்ஃபார்மன்ஸுக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள். அப்பா பையன்னு ரெண்டு ரோல்லையும் ஆக்டிங் வைஸ் பெரிய டிஃப்ரெண்ட் காட்டலைனாலும் ஆட்டிடியூட் வைஸ் டிஃப்ரெண்ட் காட்டி அந்த ரோலை ஆலிஸ்வெல்னு போர்ட்ரே பண்ணிட்டு போயிருக்காரு. பட் புரட்சி தளபதி சாரை ஃபுல் ஷேவலாக பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு நம்ம நடிப்பு அரக்கன் எஸ் ஜெயசூரி அவர்கள். அவர் எப்பவும் போல அவரோட ரோலை கொஞ்சம் இல்லை ரொம்பவே லவுடராக பண்ணியிருக்காரு, லைக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலாக அப்பா மற்றும் பையன் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற எல்லா கான்வர்சேஷன்ஸுமே சமதான். அடுத்து விஷால் மற்றும் எஸ்ஜே சூர்யா ரெண்டு பேரும் டப்பிங்கில் பண்ண ஸ்லைட் சேஞ்சஸ் அந்தந்த கேரக்டர்ஸை வேறுபடுத்தி காட்ட யூஸ் ஆகியிருந்தது. இவங்களோட நம்ம ரித்து வர்மா, சுனில், அபிநயா, நிழல்கள், ரவி, ரெடின், கிங்ஸ்லின்னு படத்தில் நடித்த எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்கோர் பண்ண கிடைச்ச சான்சஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம நிழல்கள் ரவியோட வாய்ஸ் வரும்போதெல்லாம் இந்த படம் KGF ஃபைப் சேனக்குள்ள உருவாக்கிட்டே இருந்தது. கடைசியாக 2022 சிறந்த நடிகர் அவார்டை வின் பண்ணியிருந்த நம்ம செல்வராகவன் சார் அவர்கள். இந்த படத்தில் அவரோட ஃபேஸே நமக்கு தெளிவாக தெரியாத மாதிரி இருந்தாலும் அவர் வாய்ஸ் மட்டுமே போதும் நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கன்னு மறுபடியும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. இங்கே கூடுதல் தகவல் என்னன்னா, இவரோட கெட்டப் மட்டும் இல்லை எல்லாரோட கெட்டப்புமே ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்தாலும் போக போக அதையும் நாம் விரும்ப தொடங்கிடுறோம். அதுக்கு நம்ம அபிநந்தம் ராமானுஜமோட ஒளிப்பதிவும் மிக முக்கிய காரணம். அவரோட கலர் டோனே நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங்கை தந்திருந்தது. அந்த ஃபீலை கரெக்ட் பேசிங்கில் நம்ம விஜய் வேலுக்குட்டியை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்து நம்ம GV பிரகாஷ்குமாரோட இசை, அதாவது பாடல்கள் பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ணலை. ஏன்னா படம் முழுக்க பல பழைய சாங்ஸ் ப்ளே ஆகுது, அந்த பாடல்கள் தான் என் மைண்ட்லேயே இருக்குது. அப்போ BGM கேட்டால் BGM பெஸ்ட்டாக இல்லைனாலும் ஒஸ்ட்டாகவே இல்லை. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கிராஃபிக்ஸில் இன்னும் கூட அதிக கவனம் செலுத்தி இருந்தால் நமக்கு இதை விட நல்ல அவுட்புட்டும் கிடச்சிருக்கலாம். ரைட், இப்போ படத்தோட பாசிட்டிவ்ஸ். இந்த மார்க் ஆண்டனி படத்தோட மிகப்பெரிய பலமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான். படத்தோட ஓப்பனிங்கில் அந்த ஃபோனோட யூசேஜ் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கார்த்தியோட வாய்ஸ் ஓவரில் கதையை மெதுவாக நகர்த்தி அதில் ஒரு விண்டேஜ் ஃப்ளேவர், பழைய பட ரெஃபரன்சஸ், ஃபன்னான நரேஷன், பேக்ட்ராப்ல ஒரு எமோஷன், இன்டர்வெல்ல மாஸான ரெலவேஷன், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லாத விஷயமே இல்லை. அதே மாதிரி விஷால் ரித்து வர்மா ட்ராக், செகண்ட் ஹாஃப்ல வர எஸ்ஜே சூர்யாவோட ஃபன் ஃபீல்ட் ஆக்டிங்,
அங்கங்க வர ஈஸ்டர் கிழவன் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த படத்தை மஸ்ட் வாட்ச் மாத்திட்டு போயிருக்கு. கூடவே முன்னாடியே சொன்ன மாதிரி இது டைரக்டர் ஆதிக்கு மட்டும் இல்ல, ஹீரோ விஷாலுக்கும் தேவையான ஒரு மஸ்ட் நீடட் ஹிட் ஆக அமைஞ்சிருக்கு. பட் படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் பார்த்தாச்சு, அதனால நெகட்டிவ்ஸ் பக்கம் நகருவோம். அதுல முதல் நெகட்டிவ் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில காமெடி இருக்கு, ஒரு சில மாஸ் மோமெண்ட்ஸ் இருக்கு, நம்ம எஸ்ஜே சூர்யாவோட மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா இந்த செகண்ட் ஹாஃப் இந்த படத்துல முதல்ல எதுக்கு இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் போதும் போதுன்ற மாதிரி கிடைச்சிருது. அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் திட்டம் இரண்டு, நினைத்ததை முடிப்பவன் விடா முயற்சின்னு ஒரே விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதால நமக்கு ஒரு வித சலிப்பு தர தொடங்கிடுது. நெக்ஸ்ட் படத்தோட ஓப்பனிங்லயே ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தெளிவா சொல்லிட்டு இருந்தாலும் படம் முடிஞ்ச பிறகு யோசிச்சா நமக்கு எப்பவும் போல லாஜிக்கலான கேள்விகள் எழாம இல்ல. இதுல பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ரிலேட்டடா யோசிக்க தொடங்கணும்னா இந்த படமே இல்லாம போனாலும் போயிடும். கடைசியா 1975 1995 இந்த காலகட்டத்துல என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் யூசேஜ்ல இருந்ததுன்ற டவுட் ஒரு பக்கம் இருக்க, கிளைமேக்ஸ் நம்ம விஷாலவர்கள் ஏன் மொட்டை அடிச்சுட்டு வராரு, அதுக்கு பின்னால இருக்க குறியீடு என்ன, இது கோம்பகீரா பட பிரபு தேவாவுக்கு ஏதோ கனெக்ட் இருக்கான்னு நான் யோசிக்க தொடங்கினா என்னோட ஃபியூச்சர்ல இருந்து எனக்கு கால் வந்தால வரலாம். இந்த ரிவியூவை சீக்கிரமா முடிக்க சொல்லி. அதனால ஆக மொத்தம் ஆதிக் ரவிச்சந்திரனோட இந்த மார்க் ஆண்டனி செகண்ட் ஹாஃப்ல சரியா ஸ்கோர் பண்ணலனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிச்ச செஞ்சுரிக்காக இந்த படத்தை நீங்க தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் படத்துல வயலன்ஸ் அதிகமா இருந்தாலும் இது ட்ரிபிளே படம் இல்லை, திருப்தி அளிக்கும் படம். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் முறை இது ராடிவி ரிவ்யூ, நான் ராஜன் டி விஜய், நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.